ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு சென்டரில் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு செலக்ட் ரேஷியம் பார்த்தோம்னா 9:16 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு நீங்கள் சூஸ் பண்ண இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே என்ன பார்க்கலாம்னா, லெஃப்ட் சைடு பாருங்கள் செட்டிங் சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு லெஃப்ட் சைடு பாருங்கள் ஆடியோ வீடியோ எடிட்டிங், அந்த எடிட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு அப்படியே கீழே வாங்க, ரெண்டாவது கொடுத்துங்க ஃபுல் ஸ்க்ரீனு, கொடுத்து டிக் கொடுத்துங்க. நம்ம ஏன் செட்டிங் கொடுத்தோம்னா, நம்ம ஆட் பண்ணுற இமேஜ் வந்து கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீன் வந்து ஆட் ஆகிரும், நம்ம எதுவும் ஜூம் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால தான் இப்போ வாங்க இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, டிக் கொடுத்து பேக் வந்துங்க. பாருங்கள் கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்கலாம்னா, இமேஜை பார்க்கல ப்ளஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு இதுமாரி ஓப்பன் ஆகும், ட்ரான்ஸ்லேட் எஃபெக்ட்னு ஓப்பன் ஆகும். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதில் ஃபஸ்ட்டில் இருக்கவங்க க்ராஸ் லைன் இந்த எஃபெக்ட் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எஃபெக்ட் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியே கீழே வாங்க, இந்த கெட் மோர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு லெஃப்ட் சைடு பாருங்கள் 3D ஆக்ஷன் இருக்கும், அப்படியே கீழே வாங்க, கிராஸ் ஸ்பிளிட் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு அந்த எஃபெக்ட் இதில் இருக்கும், அப்படியே கீழே வாங்க, இதாக இருக்கு பாருங்க, ஓப்பன் பண்ணிக்கோங்க. டவுன்லோடு கேட்கும், டவுன்லோட் கொடுத்து பேக் வந்துக்குங்க. பேக் வந்த பிறகு அந்த எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தோம்னா ஒரு 6 எஃபெக்ட் இருக்குது, ஒவ்வொன்றும் செக் பண்ணி போகும். ஃபஸ்ட்டு கொடுத்து பாருங்கள், வா சூப்பராக இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி பார்த்தோம்னா ரைட் சைடு பாருங்கள் கலர்னு பாக்ஸ் இருக்கு பாருங்க, அது வந்து நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க, கலர்னு பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து க்ரீன் கொடுத்துவோம், கூட டிக் கொடுத்துங்க, சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படி தான் டிக் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு அப்படி தான் இமேஜ் ஒரு ப்ளஸ் இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண வந்து எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, சேண்டு கொடுத்துங்க, அதே தான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ரெட் கொடுத்துங்க. உங்களுக்கு என்ன தலைவர் தேவைப்படுமோ அந்த தலைவர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, அதே தான் டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அப்படி தான் அந்த ப்ரெஷ்ஷை கிளிக் பண்ணிக்கோங்க. கிராஸ் லைன் எஃபெக்ட், அந்த எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 3 கொடுத்துங்க, கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வா சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ண எல்லாமேஜிக்கும் இதுமாரி எஃபெக்ட் கொடுத்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் டிக் கொடுத்துக்குறேன். ஓகே, டிக் கொடுத்து பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு நெக்ஸ்ட்டாக பார்க்கலாம்னா, நம்ம வந்து PNG இமேஜ் ஆட் பண்ணிக்குவோம், அந்த பிளாக் இமேஜ் எடி வைப்போம். லேயர் பைக்கிங், மீடியா பைக்கிங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிச்சுட்டா ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கணும். எப்படின்னு பார்த்தோம்னா ரைட் சைட் அப்புறம் கட் ஆஃப் இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. ஆஃபில் இருக்கும், ஒயிட் பாக்ஸ் கொடுத்துருங்க, ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். வந்த பிறகு ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. பேக் வந்துங்க. பேக் வந்து நெக்ஸ்ட்டாக பார்க்கலாம்னா அது டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்து நெக்ஸ்ட்டாக பார்க்கலாம்னா, நம்ம வந்து ஒரு லேடிஸ் வீடியோ ஆட் பண்ணிக்குவோம், அதோட வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், ஓப்பன் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிக்கணும், லேயர் பைக்கிங், மீடியா பைக்கிங்க ஓகே கொடுத்துங்க. கொடுத்துட்டு லைட்டாக அப்படி ஜூம் பண்ணிட்டு அப்படியே கீழே இறக்கி வச்சுங்க. வச்ச பிறகு நெக்ஸ்ட்டாக பார்க்கலாம்னா ரைட் சைடு பாருங்கள், அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ப்ளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணுறது அப்படியே கீழே வாங்க, ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டா பார்க்கலாமா, நம்ம வந்து டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்குவோம், அந்த பார்ட்டிகல் டெம்ப்ளேட்டு, அதோட வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், ஓப்பன் டவுன் பண்ணிக்கங்க. இப்போ ஆட் பண்ணிடணும், லேயர் பைக்கிங், முடிய பைக்கிங்க ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிச்சுட்டா வரீங்க, லைட்டாக ரைட் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கணும். அப்படின்னு பார்த்தோம்னா ரைட் சைடு பாருங்கள் கட் ஆப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணிக்கங்க. ஆஃபில் இருக்கும், ஒயிட் பாக்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு நெக்ஸ்ட்டாக பார்க்கலாம்னா ரைட் சைடு மேலே பாருங்கள் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு அப்படியே கீழே வாங்க, இந்த ப்ளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்படியே கீழே வாங்க, ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு டிக் கொடுத்துங்க. டிக் கொடுத்து நெக்ஸ்ட்டாக பார்க்கலாம்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து ஒரு பார்டர் இமேஜ் ஆட் பண்ணிக்குவோம். எப்படி பார்ப்போம், லேயர் பைக்கிங், முடிய பைக்கிங்க
ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணி வச்சுட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கணும். அப்படின்னு பார்த்தோம்னா ரைட் சைடு வரும் கட் ஆப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. ஆஃபில் இருக்கும், ஒயிட் பாக்ஸ் கொடுத்துங்க. கொடுத்துட்டு இது ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. பேக் வந்துங்க, பேக் வந்துட்டு ரைட் சைடு மேலே பாருங்கள் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இந்த பிளெண்டிங்னு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு அப்படியே கீழே வந்தோம்னா ஸ்க்ரீன் கொடுத்துங்க, கொடுத்தப்போ டிக் கொடுத்துங்க. ஓகே, எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா, சேவ் பண்ணிடலாம். எப்படின்னு பார்த்தோம்னா ரைட் சைடு பாருங்கள் ஆர்வமாக இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு கீழே பாருங்கள் எக்ஸ்போர்ட் இருக்கும், எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்த பிறகு அது ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகி உங்கள் கேலரியில் சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட்டு தான் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.